மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு எதிர்சக்தி வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை பெருநகர் பகுதி முழுவதும் 200 வார்டுகளில் நிலவேம்பு கஷாயம் கொடுக்க நாங்கள் முடிவு செய்து இன்று அதை துவங்கி இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பசுமை தாயகம் சார்பில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்படும். இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, அரசாங்கம் செய்ய தவறிவிட்டார்கள். ஆக நாங்கள் அதை செய்கின்றோம். இது கடந்த 5 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த நிலவேம்பு கஷாயம் குடித்தால் மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரும். இன்று டெங்கால் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிறது. 5 மாதங்களாக பலமுறை அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கின்றோம், எச்சரித்திருக்கின்றோம், அறிக்கைகள் போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம். தடுப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என அரசாங்கம் அதை தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டார்கள். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் மிஸரபிளி ஃபெயில்டு இன் கண்ட்ரோலிங் டெங்கு, எஸ்பெஷலி த ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இந்த 5 மாதங்களாக தமிழக அரசு தமிழ்நாட்டிலே டெங்கு பிரச்சனையே இல்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். இன்று டெங்குவால் தமிழ்நாட்டில் மட்டும் 200 பேர்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள், 30,000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தடுப்பு நடவடிக்கைகள் கிடையாது. டெங்கு வந்தால் அதற்கு படுக்கைகள் கிடையாது அரசு மருத்துவமனைகள். சிங்கப்பூர் ஆசியாவிலே ஒரு முன்னேறிய நாடு, அப்படிப்பட்ட சிங்கப்பூரிலும் ஆண்டுதோறும் டெங்கு வருகிறது. ஆனால் அந்த நாட்டிலே அதை ஏற்றுக்கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே எங்கள் அம்மா ஆட்சியில் டெங்கே உள்ளே வராது, இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அசிங்கமாக இருக்கு. இதனால தான் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. இந்த தடுப்பதற்கு வருமுன் காப்போம் என தடுப்பதற்கு நிலவேம்பு கஷாயம். அப்படி டெங்கு வந்தால் பிளேட்லெட் குறைவாக வந்தால், அதாவது பிளேட்லெட் என்றால் 10,000 அல்லது 20,000 வந்தால் பப்பாளி இலை கஷாயம் கொடுத்தால் 2-3 நாட்களில் பிளேட்லெட் 80,000 போயிட்டுருக்குது, நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மட்டுமில்லை, இந்த கொசு ஏடிஸ் ஈஜிப்டைன்னு ஒரு கொசு, பகலில் கடிக்கிற கொசு இது. இந்த கொசு உள்ளிருக்கின்ற கிருமி வைரஸ் தான் டெங்கு வைரஸ். இதே கொசு தான் சிக்கன்குன்யா, ஜிக்கா வைரஸ், எல்லோ ஃபீவர் வைரஸ், டெங்கு வைரஸ், இந்த 4 வைரஸும் இந்த கொசுக்குள்ள இருக்கு. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், ஃபாகிங் பண்ணணும், தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துலலாம் அதெல்லாம் தண்ணியில் அப்புறப்படுத்தணும். குறிப்பாக வீடுகளில் மொட்டை மாடியிலையோ அல்ல கொட்டாங்குச்சியிலையோ அல்லது டயர் டியூப்லையோ பூத்தொட்டிகளிலோ இதெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு தொடர்ந்து தொலைக்காட்சியிலையோ வானொலியிலையோ நேரடியாக மக்கள் மத்தியில் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் ஏற்படுத்த தவறிவிட்டார்கள். இது மீண்டும் மீண்டும் இன்னொன்று, நேற்றுலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் யாராவது மர்ம காய்ச்சலுக்கு வந்தால் அதை வந்து பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு செய்தி போயிருக்கு. ஏன்னா அதை வந்து டெங்குன்னு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக வந்ததுன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா டெங்குனால் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு தமிழ்நாடு அவப்பேர் வந்துடுமா. இது வந்து மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது. இட் இஸ் அகேன்ஸ்ட் மெடிக்கல் எத்திக்ஸ். இது யாராவது ஒரு காய்ச்சல் வந்தால் உடனடியாக முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஆனால் இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, டெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம், மர்ம காய்ச்சலுக்கு வைத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் மிக மோசம், தமிழ்நாடு மோசமாக இருக்கு, இப்போ மிக மோசமாக போயிடுச்சு எல்லா துறையிலையும். சுகாதாரம் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் மோசம், அது சுகாதாரம் மிக மோசம்.
அதனால் இது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்லாம் இந்த மக்கள் மத்தியில் எப்படியாவது பிரச்சாரத்தை கொண்டு போகணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்தான், எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்தான் இது போன்ற நிலவேம்பு கஷாயம் அதுக்கப்புறம் துண்டு பிரசுரங்கள்லாம் கொடுத்துட்டு வரோம், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். நாங்கள் அரசாங்கம் செய்கிறத நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு 11,500 பேர் மட்டும்தான் வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க, 99.5% எல்லாருமே கியூர் பண்ணி அமைச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கை பிரகாரம் 30,000 சொல்லுங்கள். 30,000 மேலே தான் சொல்லுவேன், 30,000 கிடையாது, 30,000 மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஏதோ திடீர்னு கிடையாது வந்துடல, 5 மாதங்களாக இருக்குது. அதுவும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் அதிகம் முதல்ல அங்கே தான் பாதிப்பு வந்தது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல் போன்ற மேற்கு மாவட்டங்களில் அதிகமாக, அது என்னோடய தொகுதி தருமபுரியில், தருமபுரியில் மட்டும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இறந்துருக்கிறார். அதனால் இது வந்து தொடர்ந்து 5 மாதமாக சொல்லிட்டு வரோம். இது போன்ற அமைச்சர்கள்லாம் அம்மா ஆட்சியில் டெங்கே உள்ள வராதுன்னு முட்டாள்தனமான அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. பல முறை பல அறிக்கைகள் நடவடிக்கை எடுக்கணும் போராட்டம் பண்ணுறீங்க, இப்போ வந்து அதன் மீது நடவடிக்கையாக 17 பேர் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்படலை, 2 காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் மீது கமிஷனர் ஜார்ஜ் மற்றும் டிஜிபி மீது இந்த வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த நிலைமையில் 17 பேர், அது 15 பேர் வியாபாரிகளும், 2 பேர் இந்த குட்கா விற்கின்ற விவகாரத்தில் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருவது, இது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். ஏன்னா இங்கே காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் காவல்துறை சார்ந்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்க போகிறது கிடையாது. விசாரணையின் பேரில் சிபிஐ விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளிவரும். இதில் என்னென்ன சுற்றறிக்கை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கடந்த ஆண்டு கொடுத்துருக்குறாங்க, அதை மறைச்சிட்டான். கேட்டால் அது காணும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற தலைமைச் செயலாளர் வந்து அது இன்னும் வரல, எங்ககிட்ட வரலன்னு சொல்லுறதுலாம் இதெல்லாம் வந்து நிர்வாகம் வந்து சீர் கெட்டு போயிருக்கு. அது சுத்தமாக நிர்வாகமே தமிழ்நாட்டில் இல்லை. இதற்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுவதெல்லாம் சிபிஐ விசாரணை இதற்கு வைக்க வேண்டும். அதே போன்று இந்த வாக்கி டாக்கி சம்பந்தமாக அதற்கும் ஒரு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். அப்போ தான் உண்மை வெளியாகும். ஏன்னா ஒரு சிங்கிள் டெண்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நடக்காது. எல்லாமே இந்தியாவின் உள்துறை செயலாளர் அவர் வந்து ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி வச்சுருக்கார், அதில் பார்த்தா தெளிவாக இருக்கு. மிகப்பெரிய ஊழல் அந்த வாக்கி டாக்கி விவகாரத்தில் நடந்திருக்கு, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதில் தெளிவாக அதாவது முதல் பிரச்சனை என்னென்னா, முதல் காரணம் என்னென்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் டெங்கு பிரச்சனை இல்லை இன்னும் பொய் பிரச்சாரம் சொன்னதால் தான் முக்கிய காரணமே. இப்போ எங்கேயாவது பிரச்சனைனா அது ஏற்றுக்குங்க, இருக்குன்னா மக்கள் வந்து மெத்தனமாக இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் மக்களுக்கு தெரியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்துருக்கு. இது 5 மாதங்களாக பல வகையில் வந்து மக்கள் மத்தியில் டெங்கு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக கொண்டு பார்த்துங்க, பகல் நேரத்தில் ஃபுல் பேண்ட் ஃபுல் ஸ்லீவ் தான் போடுங்க, இல்லைனா பகலில் கடிக்கிற கொசு சுற்றி வீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்துங்க. இப்பெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது தவிர்த்துருக்கலாம், ஆனால் பிரச்சாரமே செய்யலையே. இந்த இவங்க எல்லாம் குட்கா விற்கிறதுலே அவங்க நேரத்தை வீணாகிட்டு இருக்காங்க. இவங்க டெங்கு பற்றியோ மக்களை பற்றியோ எங்கே கவலைப்பட்டுருக்க போகிறாங்க இவங்களாம். இந்த அரசுக்கு வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். நோய்க்கு வந்து எங்ககிட்ட இருக்கு, ஆனால் அந்த மக்கள் இந்த அரசுக்கு வந்து பார்த்தா மக்கள் இன்னைக்கு, ஆனால் நீ மக்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க, அது மட்டும் உறுதி. மக்கள் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம், மீண்டும் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது தவறுன்னு இப்போ மக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு நன்றி. ஏன்னா இது போன்ற கருத்துக்கள் வந்து பொதுவான மக்கள் மனசில் இருக்கு. அது மட்டுமல்ல, திரு சாருஹாசன் அவர்கள் சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா, 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கட்சி தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது. அது மிக முக்கியமான ஒரு கருத்து, உண்மையான கருத்து. அதனால தான் மக்கள் வந்து வேறு யாராவது வரமாட்டாங்களா அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அதில் சாருஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி.
இது போ அவரை போன்று பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். அதை வந்து ஊடகம் கொஞ்சம் வெளிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ஒரு மாற்று யாருன்னு வந்து சொல்ல தயங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அதிமுக இல்லை திமுக, அதிமுக திமுகன்னு மாறி மாறி தான் ஊடகங்கும். இவங்க ஒரு ஆல்டர்னேட் வந்து மக்கள் மத்தியில் சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஊடகம் அப்படி கொடுத்தாங்கன்னா கூட இவங்க வருவாங்களா, இந்த நடிகர் வருவாரா, அந்த நடிகர் வருவாரா, இதுதான் விவாதம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல. மக்கள் யார் உண்மையிலேயும் விரும்புகிறாங்களோ அது இந்த விவாதங்கள்லாம் நடக்கிறது கிடையாது. ஆமாம், ஆ ம், அது தவறு. அது நேற்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று சம்பந்தமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, இனி ஹஜ்ஜி பயணிகள்லாம் வந்து கப்பலில் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கப்பலில் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு போனாங்க, அங்கே விமான போக்குவரத்துலாம் இல்லை. அது இல்லாமல் வந்து மானியம் வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுலாம் தவறு அதெல்லாம். ஏன்னா இது வந்து ஹஜ்ஜி பயணம் வந்து ஒரு புனித பயணம். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்னும் இது வந்து எண்ணிக்கையை வந்து தமிழ் இந்திய அரசு வந்து அதிகப்படுத்தணும், எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. ஒவ்வொரு அங்கே இருக்கின்ற சவுதி அரேபியா அரசிடம் பேசி எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், மானியத்தை ரத்து பண்ணக்கூடாது, கப்பலெல்லாம் அனுப்பி வைக்கக்கூடாது. ஏன்னா விமான போக்குவரத்து எவ்வளோ இருக்குது, இதுக்கு தனி ஃப்ளைட்லாம் போட்டு கொண்டு போகணும், அனுப்ப அவங்க அவங்கள அனுப்பி வைக்கணும்.